இளவரசன் ராஜவர்மன் வில்வீச்சில் வித்தகன், வாழ்வீச்சில் எண்ணற்ற போர் வீரர்களை கொன்று குவித்தவன். அவனை வெல்வது அவ்வளவு சுலபம் இல்லை. அண்டை நாடுகளுடன் போரிட்டு வென்று அவைகளை தன் கைவசப்படுத்தி தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொள்வதில் கெட்டிக்காரன். தன் பொழுதுபோக்கே காட்டுக்கு சென்று வேட்டையாடுவதுதான். அப்படி ஒரு நாள் அவன் காட்டுக்கு சென்றிருக்கும் போது தூரத்தில் ஒரு மாயமான் ஒன்று மேய்வதை கண்டான். உடனே தன்னிடம் உள்ள அம்பால் மானை குறிவைத்தான். அவன் எய்திய அம்பு மானின் உடலை துளைக்க வழியால் துடிதுடித்து சரிந்து கொண்டு போய் விழுந்தது. சரிந்து விழுந்த மானை அவளோடு காண வந்தான் ராஜவர்மன். ஆனால் விழுந்து கிடந்தது மான் அல்ல, மகரிஷி, துடிதுடித்த மகரிஷி. என் பிள்ளைகளுக்கு இறை தேட வந்த என்னை உன் அம்புக்கு இரையாக்கி விட்டார். அதே போல் உன்னை பெற்றெடுத்த தந்தையையும் உன் கையாலே துடிதுடிக்க இறந்து போகட்டும். மகரிஷி சாபம் விட்டு விட்டு மறைந்து போனார். அதனை கேட்டு அதிர்ந்து போன இளவரசன், தன் நாட்டுக்கு திரும்பி சென்றால்தானே தம்மால் தமது தந்தையின் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி காட்டிலேயே நிராயுத பாணியாய் சுற்றித் திரிந்தார். அப்படி ஒரு நாள் மகேந்திர தேசத்து படைவீரர்களிடம் சிக்கிக் கொண்டார். அவர்கள் ராஜவர்மனை சிறைபிடித்து மகேந்திர தேசத்து மன்னரிடம் ஒப்படைத்தனர். நீதான் என் எல்லையில் சுற்றித் திரியும் வேடனோ? நான் வேடனா? நான் நீல தேசத்து இளவரசன் ராஜவர்மன். பல நாடுகள் என் கைவசம். ஓ, நீதான் என் நாட்டை குறிவைத்த இளவரசனோ? உன்னை அழிப்பதே என் குறிக்கோள் என்று கூற என்னை வெல்வது யாராலும் முடியாத காரியம் என்று ராஜவர்மன் கூறினார். முடிந்தால் மோதிப்பார் என்று மன்னர் கூறிக்கொண்டே சண்டையிட ஆரம்பித்தார். ராஜவர்மனின் வாள் மன்னரின் கழுத்தில் பாய, மன்னரின் வாளோ ராஜவர்மனின் மார்களின் கவசங்களை இரண்டாக பிளந்து கீழே விழச் செய்தது. விழுந்த சத்தத்தை கேட்ட மகாராணி ஓடோடி வந்தாள். மன்னா என்று கதறினாள். அப்பொழுது ராஜவர்மனின் மார்பில் இருந்த அடையாளத்தை கண்டு அதிர்ந்து போனாள் ராணி. நான் பெற்ற மகனே என்று கதறி எழுதாள். நீ இந்நாட்டின் இளவரசனப்பா என்றாள். என்னது, நீங்கள் பெற்ற மகனா? என் தாய் தந்தை நீல தேசத்தவர். நான் அந்நாட்டின் இளவரசன். இல்லை மகனே, அவர்கள் உன்னை வளர்த்த தாய் தந்தை. நீ கொன்றது உன்னை பெற்ற தந்தையை. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றார். என்ன நடந்தது என்று சொல்கிறேன் கேளப்பா. நீ பிறந்த நேரத்தில் உன்னால் உன் தந்தையின் உயிருக்கு ஆபத்து உள்ளது என அரண்மனை ஜோதிடர் சொல்ல உடனே உன்னை கொன்று விடுமாறு சொல்லி காவலரிடம் கூறினார். நான் தான் அதை தடுத்து உன் தந்தைக்கு தெரியாமல் எங்கேயோ வாது உயிரோடு விட்டு விடுங்கள் என்று கூறினேன். இப்போது உன் தந்தையின் உயிர் உன்னாலேயே போய்விட்டதே என்று கூறி கதறினாள். உடனே அந்த மான் விட்ட சாபம் அவன் நினைவுக்கு வர, ஐயோ, நான் செய்த பாவத்தால் என் தந்தையின் உயிர் போய்விட்டதே என கதறி அழுதான்.